ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஃபுல் டே விளாக் வீடியோ தான் பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். சுட்டி குட்டிஸ் எல்லாத்துக்கும் லீவு விட்டாச்சு. எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, வீட்டில் இருக்கவே முடியல, போர் அடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, சுட்டி குட்டிஸ் எல்லாம் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். நானும் என் தங்கச்சி ஃபேமிலி ரெண்டு பேருமே வந்திருக்கோம். நாங்கள் வந்தங்காட்டி சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்பு வந்து வச்சுட்டு இருக்காங்க. குழம்பு அங்கே ஆல்மோஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து எடுத்து மறுபடியும் குழம்புக்குள்ளே வந்து போடணும். எங்கள் சித்தி வீட்டோட ஹோம் டூர் வந்து பார்க்கலாம் வாங்க. மூணு பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் இருக்கிற மாதிரி வீடு. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து லேடிஸ் பீரியட்ஸ் எல்லாம் ஐட்டம்னா வீட்டுக்குள்ளே வந்து போக மாட்டாங்க. சித்தி வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து போக மாட்டாங்க. அந்த டைமிங்கில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து அட்டை வச்சு தடுத்துருக்குறாங்க. போர்டிகோவில் வந்து அட்டை வச்சு இது போல் தடுத்துருக்காங்க. போர்டிகோவிலிருந்து பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்ல அந்த அட்டை வச்சு தடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த சின்ன ரூம். இந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே போறதுக்காக ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கும் கீழே ரெண்டு பாத்ரூம் வந்து இருக்குதுங்க. இது எல்லாமே போர்டிகோவில் வந்து இருக்குது. ரெண்டு பாத்ரூம் வந்து இருக்குது. ஸ்டெப்ஸுக்கும் கீழேயே வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாத்ரூமில் ஒரு பாத்ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாத்ரூமில் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை. இது இல்லாமல் வெளியிலையும் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அதனால் இந்த பாத்ரூம் வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுற பாத்ரூம். பாத்ரூம் ஸ்டெப்ஸ் அதிலிருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் உள்ளே வந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிகோ. இந்த கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் போர்டிகோ வந்து இருக்குது. அதுக்கும் வெளியில் வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்லேயும் ஒரு பாத்ரூம் வந்து இருக்குதுங்க. இது வந்து மெயின் கேட்டு. இந்த துணியெல்லாம் காயப்படுறதுக்கு இந்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல், பாத்திரம்லாம் விளக்கி வைக்கலாம் அந்த மாதிரி இடம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக செடிகள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ உள்ள அதாவது ஹால்குள்ளே மெயின் டோருக்குள்ளே வந்து என்ட்ரானம்னா ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஒரு சாமி ரூம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், இந்த சைடில் வந்து ஒரு கிச்சன். இது போல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இன்னும் ரெண்டு ரூம் வந்து இருக்குதுங்க மாடியில். ஒரு ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க உள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வந்து ஒரு ஷோஃபா வந்து கொடுத்துருக்காங்க. திவான் மாதிரியும் ஒன்று ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ஷோஃபாவும் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்லேயும் வந்து ஒரு சோஃபா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். டைனிங் ஹால் வந்து இல்லை, கிச்சன் மட்டும்தான் இருக்குது. கிச்சனுக்குள்ளே வந்தோம்னா இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கிச்சன். பா ஷேப் இல்லை, எல் ஷேப் மட்டும்தான். எல் ஷேப் கிச்சன்ல இந்த லாஸ்ட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்காங்க. கிச்சனில் என்னடா திங்ஸே எதையும் காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? சித்தி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவுடோர் கிச்சன் தான் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து கிச்சன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் இங்கே வந்து செய்வாங்க. வெளியில் வந்து குடோன் இருக்குது, அங்கே வந்து சமையல் எல்லாமே அதிகமாக செஞ்சுப்பாங்க. அதனால் கிச்சனில் ஸ்பேஸ் வந்து பொருட்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கிச்சன், சின்னது கிடையாது, 10x8 அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஒரு பெரிய கிச்சன் தான். கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா அந்த சோஃபா வந்து போட்டிருக்காங்க. பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வாங்க பெட்ரூம்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். ஆனால் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கிடையாது. மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. கீழே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுக்காத விட்டுட்டாங்க, அப்போ கட்டின வீடு. இங்கே வந்து பீர்வா, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், நார்மலான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சித்தி வந்து கொஞ்சம் தைப்பாங்க, அதனால் டெய்லர் மிஷின் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, டெய்லரிங் மிஷின் எல்லாம். இந்த பெட்ரூமை ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் எதுவும் கிடையாது. பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்து சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். அதுபோல் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா துணிமணிகளும் இதிலேயே வந்து வச்சிட்றாங்க. இதில் வைக்கங்காட்டி உள்ள கபோர்டுக்குள்ளேயோ ரூம்குள்ளேயோ பெட்ரூம்குள்ளேயோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த இடத்துலையே வச்சுட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் பக்கத்துலேயே ஒரு சின்ன சாமி ரூம் அழகாக கொடுத்துருக்காங்க. இருங்க சாமி ரூமை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, லைட் போட்டுக்கிறேனுங்க. சாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் சாமி ரூம் ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். பீரியட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க. கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், சாமி ரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், ஹால் இது வந்து இருக்குது. அதுக்கு இதெல்லாமே வந்து கீழ் ஃப்ளோரில். இதுக்கு மேலே மேல் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம், ஒரு ஹால் வந்து இருக்குது.
வெளியில் வந்தோம்னா அப்படியே போர்ட்டிக்கோலேருந்து மேலே ஸ்டெப்ஸ் வந்து ஏறினோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இருக்குதுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கொடுக்கல. இந்த மஞ்சள் கோப்பி இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் கலரில் பெயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் பெயிண்ட்டும் ஒயிட் பெயிண்ட்டும் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. இங்கேருந்து மேலே இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் கொடுத்துட்டு அதில் இந்த இடத்துல எல்லாமே வந்து மணி பிளான்ட் செடி வந்து வச்சு விட்டுருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு மட்டும் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே வந்து போய் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கீழே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டினது. இந்த மேலே இருக்கிற ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி கட்டினது. இப்போ வந்து மேலே வந்து வந்தாச்சு. இங்கே மேலே வந்துட்டோம்னா ஹாலு 2 பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கீழேருந்து இந்த இதிலேருந்து தான் இப்போ வந்து மேலே வந்து வந்தோம். இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஊரோட வியூ அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்க, நல்லா ஜம்முன்னு தெரியுது. மேலே ஹால்குள்ளே வந்து வந்தோம்னா ஹாலில் ஒரு சோஃபா வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹால், அது இல்லாமல் 2 பெட்ரூம், 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சோஃபா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவி வந்து ஒர்க் ஆகாது, டிவி வந்து எட்டு வந்து மேலே வந்து வச்சாச்சு. இப்போ இதான் வந்து ஹால். ஹால் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 10x16 அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸ். இங்கே வந்து ஹால்லேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ஒரு பெட்ரூம்குள்ளே வந்து வந்துடலாங்க. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம், மேலே இருக்கிறதுலையே 2 பெட்ரூம் இருக்குது, பெரிய பெட்ரூம் ஒன்று, சின்ன பெட்ரூம் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம், சித்தி பொண்ணு வந்து இந்த பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கான பெட்ரூம். இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து ஹால்குள்ளே வந்தோம்னா இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து போயிடலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து சித்தியோட பையன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் தம்பி. பெட்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திங்ஸ் எதுவுமே இல்லை, பெட்டு மட்டும் போட்டிருக்காங்க பாப்பா தம்பியும் வந்து படுக்கிறதுக்காக. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது, டிசைனும் செம்மையாக இருக்குது. இந்த டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம், ஒரு ஹால் வந்து மேலே வந்து இருக்குதுங்க. இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணி பிளான் செடியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. டிவி யூனிட் வந்து வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த உள்ளே போகிற மாதிரி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்து போனோம்னா மொட்டை மாடிக்கு வந்து போய்க்கலாம். டேங்க் வந்து அங்கே மேலே தான் வந்து வச்சுருக்காங்க. மணி பிளான் செடி வந்து பாருங்கள், அங்கங்கே நிறையா வந்து வச்சுருக்காங்க. எனக்கு மணி பிளான் செடினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வளர்த்துறதுக்குமே. இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே போகிற வழியில் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். மணி பிளான் செடியெல்லாம் கீழே இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து செடியில் வளர்கிற மாதிரி வச்சு விட்டு போயிடலாம். சித்தி வீட்டு ஹோம் டூர் பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹோம் டூர் வீடியோலாம் எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்குள்ளே சுட சுட மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உக்காந்தாச்சு. தங்கச்சி குழந்தைங்க 2, என் பொண்ணு சுகஸ்தி, சன்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுற்றிட்டே இருந்தா, இவங்களோட சேரவே இல்லை. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. மெயினாக நம்ம வீட்டு சுட்டி குட்டீஸ்க்காக தான் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கோம், எங்கேயாவது போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து சித்தி வீட்டுக்கு வந்து வந்தோம். மீன் வந்து சுட சுட இருக்குது. பாப்பாவை 3 பேத்துக்குமே வந்து நான் வந்து போட்டு ஊட்டி விட்டுற போறேனுங்க. ஊட்டி விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்படியே போர்ட்டிகோலையே உட்காந்தாச்சு. குழம்பு அப்படியே சட்டியோட குக்கரோட வந்து சாதம் எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டு எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றோங்க. டேஸ்டியான மீன் குழம்போட ஜம்முன்னு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதையும் அடிக்கிற வெயிலுக்கு எங்கே வருவோம், கிணத்துக்கு தான் வந்திருக்கங்க நீச்சல் அடிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே சித்தி வீட்டில் இருக்கிற இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிணறுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓவர்வியூ நல்லா பெரிய கிணறு. கிணறும் பாருங்கள் சூப்பராக இருக்குது, அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குது. சித்தி பையன் அப்படியே பாரு ரம்யாவோட குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு குதிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து பயமே இல்லாமல் குதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க அப்படியே குதிச்சாச்சு, கேனெல்லாம் எதுவுமே கட்டவே கிடையாது. அவளும் வந்து பயப்படவே இல்லை, அப்படியே மாமனை நல்லா கட்டி பிடிச்சிட்டா. குழந்தைங்களுக்கு வந்து நீச்சல் பழக்கணும்னா ஃபஸ்ட்டு கேனை வந்து கட்டி விடுற பழக்கம் வந்து பழக்கவே பழக்காதீங்க. எங்கள் சன்சியாக்கு நாங்கள் அந்த பழக்கம் தான் பழக்கி விட்டு இப்போ வந்து கேன் கட்டிட்டு அடிச்சு அடிச்சு கேன் இல்லாமல் அடிக்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப ரொம்ப பயந்துக்கிறா அடிக்கவே மாட்டேன்னு. இங்கே பாருங்க பாப்பா வந்து சின்ன பொண்ணு தான், கேனே இல்லாமல் அப்படியே உள்ளே வந்து இருக்கிற பாருங்க. நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா போதும் நீந்துறா, அப்படியே நீந்தி பழகு அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு நீந்தி பழகிப்பாங்க குழந்தைங்க. அதனால கேன் கட்டி விட்டு நீங்கள் வந்து பழக்காதீங்க. சுட்டி குட்டி 3 பேருமே கீழே இறங்கியாச்சு. சன்சி தான் இறங்கட்டுமா வேண்டாமா, பயமா இருக்குது பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் மேலேயே நின்றுகிட்டு இருக்காளுங்க. அடிக்கிறா நீச்சல், ஆனால் அந்த அளவுக்கு டக்குன்னு அடிக்க மாட்டேங்கிறா, ரொம்பவே பயந்துக்கிறா. அவன் தான் பயப்படுறான்னா எருமக்கடா மாதிரி இருந்துக்கிட்டு நானுமே பயந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன், ஐயோ தம்பி பயமா இருக்குதுடா அப்படின்னு.
அங்கே ஊர்லேயே எல்லாம் அடிக்கத்தானக்கா செஞ்சேன், அதே மாதிரி தான் இறங்கி அடி நீச்சல் அடி அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு சின்ன கிணறு, டக்குன்னு அடிச்சிடலாம், ஒரு ரெண்டு இது வந்து போனோம்னாவே நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே கிணறை பாருங்கள், இந்த கோட்டிலேருந்து அந்த கோட்டுக்கு இருக்குது, கிணறே வந்து 1 கிலோமீட்டர் கிடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. இந்த மேலேருந்து கீழே இறங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆளு உயரத்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகேன்னு என் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அழுங்காமல் என்னை கீழே இறக்கி விட்டுட்டான். கிணத்துக்குள்ளே இறங்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையாகவே இருக்குதுங்க. சின்ன கிணறு அப்படிங்கும்போது டக்குன்னு பயம் இல்லாமல் அடிச்சிட்டோம், இந்த கிணறு சைஸை பார்த்தாவே பயமாக இருக்குது. அது இல்லாமல் சுட்டி குட்டி சித்தனை பேர் இருக்காங்க, சரி சித்தப்பாவும் தம்பியும் இருக்காங்கல்ல எப்படி இருந்தாலும் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டேன். இறங்கிட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேனுங்க வெற்றிகரமாக பயம் இல்லாமல். நீச்சல் வந்து கற்றுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது, ஆனால் வந்து அந்த பயம் இல்லாமல் அடிக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது, அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக அடித்து வந்துட்டேன். அதுவும் ஒரு ட்ரிக்ஸ் வச்சு தானுங்க வந்தேன், இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு போகலை. அப்படி போகும்பொழுது ஒரு லென்த்து வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது, அப்படி அடித்தா எனக்கு வந்து பயமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த சின்ன கார்னரில் இந்த ஸ்பேஸில் மட்டும் நான் வந்து அடிப்பேன், நீ வந்து கூடையே இருடா அப்படின்னு சொன்னேன் என் தம்பியை. சரி இந்த சின்ன ஸ்பேஸ்லேயாவது அடித்து தோலை, நீ தான் அடிக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன ஸ்பேஸில் மட்டுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கூட உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சன்சி பாருங்கள் இறங்கவே மாட்டேங்கிறா, மாமானோ மாமானோ முடியாது அப்படின்ட்டே இருந்தா அதெல்லாம் முடியாது வாடி அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு கிணத்துக்குள்ள வந்து தூக்கி போட்டான். தூக்கி போட்டது இங்கே பாருங்கள் அவன் வந்து பிடிக்கவே இல்லை, என் மறந்த வந்து பிடிக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு பாருங்கள் அடிச்சு போய்கிட்டே இருக்கிறான் நல்லா ஒரு பயமே இல்லாமல். ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டா தூக்கி போட்டங்காட்டி இருந்தாலும் நீ அடிச்சு பழகு சன்சி, அடிச்சு பழகு சன்சிங்காட்டி மாமன் வந்து தூக்கி போட்டா இல்லைங்களா, அதனால் நீ மாமா நீ வந்து என் கூட வராத, நான் வந்து அப்பச்சி கூட சேர்ந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா கூட வந்து சேர்ந்து நீச்சல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. சித்தப்பா வந்து கூட மட்டும்தான் வர்றாங்க, பிடிக்கவே இல்லை, அடிச்சுவா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள் அடித்து வந்துட்டா. எங்கள் வீட்டில் என் தம்பி தங்கச்சி எல்லாமே நீச்சல் வந்து ஆரம்பத்திலிருந்தே அடிப்பாங்க, அது காரணம் எங்கள் சித்தப்பா தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. மணி ரம்யா ரெண்டு பேர்த்துக்கும், எனக்கும் சித்தப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே பயமாக இருக்குதுன்னு அடிக்கவே இல்லை. நான் இப்போ ஒரு ரீசெண்டாக இந்த 1 மாதம் லீவில் இந்த டைமில் தான் வந்து இருக்க நீச்சல் வந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு சித்தப்பா பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க நான் அடிக்கலையில், இப்போ வந்து நான் அடிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுவுமே ட்ரிக்ஸோட தாங்க அடிச்சுட்டு இருக்கேன், இந்த சின்ன ஸ்பேஸை தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பெரிய ஸ்பேஸ்க்குள்ளே நான் வந்து போகவே இல்லை. நான் தான் பயந்து அடிக்கலாமா வேண்டாமான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள் என் தங்கச்சி, ஐயோ மேலேருந்து வாழா போடணும்னு வாழா போடுதுங்க, உள்ளே போன பிள்ளைய 2 நிமிஷமாக காணோம், டேய் எங்கடா அவளை காணோம் அப்படின்னு கேட்டேன். இருக்கா கீழே போயிருப்பா வந்துருவா அப்படின்னு சொன்னான் என் தம்பி. அதே மாதிரி அங்கே பாருங்கள் கீழே போடவும் நல்லா ஜம்முன்னு எழுந்து வந்து சூப்பராக நீச்சல் அடிக்கிறா பாருங்கள். ரம்யா மணி ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து வாழை போட்டு நல்லா ஜம்முன்னு நீச்சல் வந்து அடிப்பாங்க. நான் தான் பயந்துகிட்டே இருந்துட்டேன், என்னடா தம்பி தங்கச்சியில் அடிக்கிறாங்க நாம் எப்படா அடிக்க போகிறேன்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அடித்து பழகியாச்சு. சரி என்னையும் சன்சியும் ஓரளவுக்கு நீச்சல் வந்து அடிக்கிறோம் அப்படிங்கிறதால என் தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து நீச்சல் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி குழந்தைங்கள தூக்கிட்டு கிணத்துக்குள்ள வந்து குதிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டு நிலா குட்டி எனக்கும் சன்சிக்கு மேலே பயந்துருக்கா, மேலே போய் உட்காந்தவன் தான் கீழே வரவே இல்லை, அதாவது கிணத்துக்குள்ளேயே வரலைங்க நீச்சல் வந்து அடிக்கவே மாட்டேன்ட்டா. இங்கே பாருங்கள் என் தம்பி வந்து என் தங்கச்சி பையனோட கிணத்துக்குள்ள வந்து குதிச்சான், ஒத்த கையில் மட்டும் பிடிச்சிக்கிட்டான், நீந்தி வாடா மாப்பிள்ள நீந்தி வாடா மாப்பிள அப்படின் கேட்டி அவன் பாருங்கள் குழந்தை வந்து நீந்திக்கிட்டே வருது. இதே போல் ஒரு 5-6 முறை பழக்கி விட்டோம்னா நல்லா பழகிப்பாங்க. ஆனால் நீச்சல் பழக்கி விடும்போது நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் கூட இருந்து பழக்கி விட்டோம்னா பழகிக்கலாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும் பொழுது நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து இருந்தாங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு சேவ் பண்ணிடுவாங்க. அதுக்காக இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு சிங்கக்குட்டி சன்சிகா யாருமே இல்லாமல் நானே நீச்சல் அடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிச்சு நீச்சல் வந்து அடிச்சு வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா. சன்சி அவ பாட்டுக்கு என் தம்பி கூட நீச்சல் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா, நானும் ரம்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் போலாமா ரம்யா அப்படின்னு, சரி ஓகே அப்படின்ட்டு ரம்யா வந்து என் கூட வந்து நீ வா வா அப்படின்னு சொல்லி நானும் ரம்யா ரெண்டு பேருமே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி நானும் என் தங்கச்சியும் நீச்சல் வந்து அடிக்கிறது. நீச்சல் அடிக்கிற வீடியோ வந்து போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் இந்த கிணறு மட்டும்தான் அடைக்கலாம், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஈரோட்டில் அந்தளவுக்கு வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி எடுக்குது. அந்த டைமிங்கில் எல்லாத்துலேயும் வீட்டில் யாராவது சேஃப்டியாக இருக்கிறவங்க பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீச்சலையே தான் வந்து அடிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் தங்கச்சி பிள்ளையும் பையனும் பயந்தாங்க சுட்டி குட்டிஸ் ரெண்டும் நீச்சல் வந்து அடிக்கிறதுக்கு. அப்புறம் இப்படி மேலே ஏறி குதிச்சு குதிச்சு அடிச்சுங்காட்டி ஒரு மாதிரி பயம் இல்லை, குதிக்கலாமாம்மா நீச்சல் அடிக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஈஸியாக பயப்படாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டு நிலா குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கவே இல்லை, சரி ஓகேவா அப்படியே நின்றுட்டு போகிறா அவங்க அப்பா இருக்கும்போது அடிச்சு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே பாருங்கள் தங்கச்சி பையன் வந்து மேலே படுத்துருக்கான், என் தம்பி வந்து கீழே இருக்கான், அப்படியே மேலே படுத்துக்கிட்டு அவனுமே நீச்சல் அடிச்சுக்கிட்டே வர்றான் பாருங்கள். இது போல் தான் வந்து குழந்தைங்களுக்கு பழக்கி விடணும்.
இதே கிணத்துலையே நட்டு கிணத்துக்கு போயிட்டாங்க பாருங்க. நல்லா பெரிய கிணறு, ஸ்விம்மிங் பூல் மாதிரி நட்டு கிணத்துல போய் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே செம்மையாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே குடும்பத்தோட. சுட்டி குட்டிஸ் எல்லாம் லீவ் விட்டாச்சு, எங்கேயாவது கூட்டி போங்க கூட்டி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீச்சல் அடிக்காட்டி நல்லா ஜம்முன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க எங்கள் ரம்யாவை எப்படி அடிச்சுக்கிட்டு போறா பாருங்க. நான் அந்த சின்ன ஸ்பேஸை தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எங்கள் ரம்யா நல்லா பெரிய ஸ்பேஸே கிராஸ் பண்ணி சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே அந்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. நீச்சலெல்லாம் அடிச்சுட்டு சித்தி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்ததையும் நொங்கு வந்து இருந்தது. சித்தப்பா எல்லாத்துக்குமே நொங்கு வந்து வெட்டி கொடுத்தாங்க. சுட்டி குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நொங்கு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போல் ஆயிடுச்சு. சரி ஓகே, இனி கிளம்பி அவங்க எங்கள் வீட்டுக்கு அவரகாசத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்தாச்சுங்க. குழந்தைங்களும் லீவ் விட்டாச்சு, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள எங்களால் வீட்டில் வச்சு சமாளிக்கவும் முடியலை, எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு ஆகணும். லீவில் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாமே இனி அடுத்து வரக்கூடிய விளாகில் பார்க்கலாம். இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.